வெல்கம் டு ஜெய் மாம்ஸ் கிச்சன். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கலை அண்ணா வந்து ரெசிபி கேட்டிருந்தாங்க, புளியோதரை ரெசிபி. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம டெடிகேட் பண்ணுறோம். ஸோ வந்து கலை அண்ணாவுக்காக அப்பா வந்து இந்த புளியோதரை ரெசிபி பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்றா வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளியோதரை தாளிப்புக்கும் ப்ளஸ் வறுக்கிறதுக்கும் தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், கடுகு உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, உப்பு, இது வந்து மஞ்சத்தூள், தனியா, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இங்கே வந்து தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்கோம், குக்கிங் ஆயில் உங்கள் விருப்பம் போல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போது புளியோதரை செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பொடிக்கு அரைச்சிக்கலாம். அதுக்காக நம்ம வந்து பொடி செய்யறதுக்காக காஞ்ச மிளகாய் ஒரு 20 போல் வந்து தலையை கிள்ளிட்டு போட்டு கடாயில், வெறும் கடாயில் அப்படியே வறுக்கிறோம். நல்லா வந்து சூடு காமிச்சு வறுபட்ட பிறகு அதை எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சு வச்சுருக்காங்க. வந்து ஸ்டார்டிங்காக புளி ஊற வச்சுட்டோன்னா தான் நம்மளுக்கு இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு ஈஸியாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு தனியா எடுத்து அதையும் வந்து வறுத்துக்கிறாரு. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தனாலே போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் தனியாக வறுத்துக்கலாம். வெந்தயம் வந்து தனியாக வறுத்தாதான் நம்ம தனியாக அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெந்தயம் ஓவராக இருந்தாலும் கசப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால 2 டேபிள்ஸ்பூன் தான் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அது ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்பு தாளிச்சுக்கலாம். அதுக்காக இங்கே வந்து ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டுமே சேர்த்து போட்டுக்கார் அப்பா. ஸோ அப்பா தான் செய்கிறாரு, வாய்ஸ் ஓவர் தான் நான் கொடுக்குறேன். ஸோ வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்து அது குறைஞ்சதும் நம்ம ஒரு 10 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கோம். அது குறைஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்தாச்சு, நல்லா பொரியட்டும். இப்போ வந்து வேர்க்கடலை, இது வந்து உங்களுக்கு அதில் காமிக்கல. ஸோ வேர்க்கடலையும் போட்டு வறுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம். உங்களுக்கு வேர்க்கடலை ஃப்ளேவர் பிடிக்கணும் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் வெறும் கடலை பருப்பு போடவே விட்டுடலாம். ஸோ அதுவும் பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். வதக்கட்டும் நல்லா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கார் அப்பா. இதுவும் வந்து நல்ல வாசனை கமகமாக தூக்கி கொடுப்போம், அதுக்காக தான் பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். ஸோ உப்பு சேர்த்துக்கிறோம், 1 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன். இப்போதைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கார் அப்பா. உப்பு சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம புளி தண்ணி, அப்பா வந்து 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா அதை வந்து நம்ம வந்து வடிகட்டி நம்ம ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ வந்து புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும், விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா கொதிக்கும். 5 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சலசலசலன்னு கொதிச்சுட்டுருக்கு. நல்லா வந்து ட்ரை பண்ணிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சது எல்லாமே பொடி பண்ணியாச்சு. இந்த தட்டில் இருக்கிறது வந்து மிளகாய், தனியா, இந்த பக்கம் ஜாரில் இருக்கிறது வந்து வெந்தயம். வெந்தயம் மட்டும் தனியாக பொடி பண்ணி வச்சுக்கறாப்பா. நீங்கள் வந்து தனியாக மிளகாய் மட்டும் கூட தனியாக பொடி பண்ணிக்கலாம், நம்ம லாஸ்ட்டாக தூவுறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அரைச்சி வச்சுருக்க மிளகாய் அப்புறம் தனியா அது ரெண்டும் சேர்ந்து கலந்து வச்சுருக்காரு. ஸோ அந்த பவுடர் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. ஸோ அந்த பொடி போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்தய பொடி 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்த பிறகு பொடி போட்டோனால நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும்.
ஸோ வந்து பொடி போட்டதுமே நல்லா வந்து உங்களுக்கு வத்த ஆரம்பிச்சிடும், நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அப்பா சேர்க்குறாரு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. ஸோ உங்கள் விருப்பம் நல்லெண்ணெய் நிறையா சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்துச்சு, சூப்பராக நல்லா கமகமகமான வாசனையோட புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ அடுப்பு அணைச்சிடுறோம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு வாரம் கிட்ட வச்சுக்கணுன்னா நீங்கள் எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறீங்களோ அவ்வளோவும் நல்லது. நாங்கள் வந்து 2 நாளில் யூஸ் பண்ணிவிடுவோம், ஸோ அதனால் திட்டமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து வடித்து வச்ச சாதத்தை அப்பா ஆற வச்சு வச்சுருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு லைட்டாக நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து ஸ்ட்ரெயிட்டாக கூட போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம் போல் அதை செஞ்சுக்கலாம், அவ்வளோதான் விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சாதம் ஆறிட்டுருக்கு, நல்லா சாதம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளறினோம்னா தான் நம்மளுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் எப்பயுமே செம சூப்பராக டேஸ்டியாக நல்லா என்ன சொல்கிறது கெட்டு போகாமல் இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும். ஸோ அதுக்காக தான் வந்து சாதம் ஆற வச்சுட்டு கிளறணும். ஸோ இப்போ வந்து சாதம் ஆறிடுச்சு, இப்போ அப்பா வந்து குழம்பு அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா புளியோதரை பேஸ்ட்டு அதை வந்து போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம குழம்புல வந்து உப்பு வந்து பாதி தான் சேர்த்துருந்தோம். ஸோ உப்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கடலைப்பருப்பு எண்ணெயில் போட்டு பொரிச்சு போட்டுக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து மிளகாய் தனியாக அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடர் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தான் சேர்த்துருந்தோம், மீதி வந்து அப்பா எடுத்து வச்சுருக்காரு இல்லையா, அது வந்து நம்ம வந்து கிளறி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த பாருங்கள் இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா ஊறி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க புளியோதரை. ஸோ வந்து அப்பாவோட புளியோதரை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றது. நாங்கள் வந்து திருப்பதிக்கு போனப்போ உங்களுக்கு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா திருப்பதி விலாகில், அதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் பாருங்கள், நாங்கள் அப்பா வந்து செஞ்சு கொடுத்தாரு, எடுத்துகிட்டு போய் வந்து கிட்டத்தட்ட 2 நாள் நைட் வரைக்கும் வச்சு சாப்பிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எதுவுமே கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிட்டாரு அப்பா. ஸோ இதுக்கு வந்து சைடிஷாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் கருணக்கிழங்கு இந்த மாதிரி எது வேணாலும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா ரொம்ப சிம்பிளாக நம்மளோட உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக உங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து கலையண்ணாக்காக டெடிகேட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.